ஸ்கூலே கேக்குற சொல்லுங்க சார். இந்த ஸ்கூல சேர்த்துவீங்களா சேர்த்த மாட்டீங்களா சார்? நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க மேல சார்ஜ் பண்ணிடுவோம். நீ பண்ணுங்க சார். என்ன பிரேக் பண்ணிட்டீங்க? இந்த ஸ்கூல்ல ஏன் சேர்த்த மாட்டீங்க? அத மட்டும் சொல்லுங்க. சேர்த்த மாட்டீங்க. என்ன காரணம்? இந்த ஸ்கூல்ல நீ இந்த ஊர்ல நீங்க எனக்கு இது கொடுக்காத. நான் இந்த ஊர் தான் கோயம்புத்தூர் தான் சார். இந்த ஸ்கூல்ல சார் நீங்க சொல்லு. நீங்க இந்த ஸ்கூல்ல ஏன் நீங்க சேர்த்த மாட்டீங்க? அத சொல்லுங்க. நீ எடுங்க போட்டோ. ஏன் எடுங்க எடுங்க தாராளமா எடுங்க. ஏன் இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்த்து டிவோ போய் பாருங்க. நீங்க டிவோ நான் டிவோ பாத்துட்டேங்க சார். பாத்துட்டேன் சார். டிவோ சொல்லுங்க சார். நான் சேர்த்த முடியல சார். உங்க வேலைய பாருங்க. எதனால சேர்த்த முடியாதுங்க? என்ன காரணம்? அவசியம் இல்ல. அத ஏன் பதில் சொல்ல கூடாதுங்க? அத யாரு கிட்ட சொல்லணும்ங்க? இப்ப நாங்க அதுக்கு தானே சார் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு தானே சார் நீங்க எப்படி பேசுறீங்க? நாங்க என்னமே பேசல. நாங்க என்னமே பேசல. உங்க வீடு எங்க? பாப்பம்பட்டி. பாப்பம்பட்டி சார். எதனாலங்க சார்? நாங்க எங்க தூரமே நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க மத்த ஸ்கூல நீங்க ஏன் சார் நீங்க உங்களுடைய வேலை என்ன? குழந்தைய வந்தா சேர்த்துக்கிறது தான் உங்களுடைய வேலை. வீட்டுக்கு பக்கத்துல சார் நான் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன் சார். நீங்க அட்மிஷன் போடுங்க சார். நான் ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறேன். ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறேன். நீங்க அட்மிஷன் போடுங்க. சரிங்களா சார்? ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறேன். நீங்க அட்மிஷன் போடுங்க. நீங்க உங்க ரூல் பிரகாரமா சரிங்களா? நான் உங்களை நான் உங்களை நாலாவது டைமா வந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். சரிங்களா? நான் நாலாவது டைம் உங்களை வந்து பார்க்குறேன். ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, நாலு டைம் வந்து பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸாக பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னொரு ஸ்கூலை போய் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்களா? இவ்வளவு போய் பேசுறீங்களா சார்? ஒரு அசிஸ்டன்ட் தலைமை ஆசிரியர் வந்துட்டு இவ்வளவு போய் பேசுறீங்களா சார்? நான் நாலு டைம் வந்தேங்க. நீங்க நான் நாலு டைம் வந்திருக்கேங்க சார். சார் நான் வாக்குவாதம் பண்ணலைங்க சார். நான் வாக்குவாதம் பண்ணல. நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ அம் ரெடி. இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பா. இது வந்து போலீஸ் வரைக்கும் போகட்டு போகட்டு, கேஸ் ஆகட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்னால ஜெயிலுக்கே போகட்டு. சரிங்களா? கூப்பிடுங்க 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 நீங்க மோசமான ஆசிரியரோ நாங்க பையனை மோசமா வச்சிருக்கோம்? ஒரு பொய்யே பொய்யே.